கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரெண்டு விதமான டீடாக்ஸ் வாட்டர் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க பாப்போம். டீடாக்ஸ் வாட்டருக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 2 டீஸ்பூன் அளவு மல்லி, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்ப நல்லா 3 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்ப இதை வடிகட்டிக்கலாம். இப்ப ஒரு விதமான டீடாக்ஸ் வாட்டர் ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம ஒரு கிளாஸுக்கு மாத்திக்கலாம். இந்த டீடாக்ஸ் வாட்டரை நீங்க டெய்லி மார்னிங் ஏர்லி மார்னிங்ல வந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட செகண்ட் கைண்ட் ஆஃப் டீடாக்ஸ் வாட்டருக்கு ஒரு கிளாஸ்ல 1 டீஸ்பூன் அளவு இஞ்சியை வந்து பாத்தீங்கன்னா தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு வறுத்து அரைச்ச ஜீரக பொடி, 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட செகண்ட் கைண்ட் ஆஃப் டீடாக்ஸ் வாட்டரும் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்க ஏர்லி மார்னிங் சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.